Hi friends, this is Bismin Flora from Go Green with Bismin. Video kula pogradhukku munadi namma channel la neenga subscribe pannana subscribe panikonga. Indha video pidichirundhana like panikonga. Beetroot lip balm seiyadhukku na or medium size chopped beetroot ta eduthiruken. Adu vandu na mixer la potu indha mari grind panni vechukuren. இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன அப்படின்னா எந்த ஒரு வாட்டரும் நீங்கள் ஆட் பண்ணிட்டாதீங்க. நம்மளுக்கு ரா பீட்ரூட் ஜூஸ் மட்டும்தான் தேவை. ஒரு ரா பீட்ரூட்லேருந்து எனக்கு ஹாஃப் பவுல் ஆஃப் பீட்ரூட் ஜூஸ் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஜூஸை வந்து நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் தவாவில் வந்து ஹீட் பண்ண போகிறேன். நான்ஸ்டிக் தவா வந்து பெட்டராக இருக்கும், ஏன்னா மற்ற சில்வர் அண்ட் அலுமினியம் ஃபாயில் இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அடி பிடிச்சிடும். அதனால தான் நான் நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். நான்ஸ்டிக்கில் அவ்வளோவா ஸ்டிக் ஆகாது, அதுக்காகத்தான். இப்போ வந்து அந்த ஹாஃப் பவுல் ஆஃப் பீட்ரூட் ஜூஸ் போட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம போட்டிருக்கிற ஜூஸ் வந்து 1/3 ஆஃப் கன்சிஸ்டன்சி வரைக்கும் ரெடியூஸ் ஆகி வரணும். இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க, கீழே பிடிக்கவே கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட்டில் இருக்கிற வாட்டர் எல்லாம் எவாப்ரேட் ஆகி அந்த பீட்ரூட்டோடைய ஜூஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்டே ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் அது ஆகும். வீட்லேயே நீங்கள் தயாரிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிஷியல் இருக்குது. கடைக்கு போயிட்டு நீங்கள் வாங்குகிற லிப் பாமு லிப்ஸ்டிக்ஸ் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் லெட் இருக்கும். அது ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லும் கூட. அது வந்து உங்கள் லிப்ஸை ரொம்ப டார்க் பிக்மெண்ட் ஆக்கி விட்டுடும். ஸோ வீட்லேயே வந்து நீங்களே பண்ணுறதுனால 100% நேச்சுரல் மட்டும் இல்லாமல் 1 இயர் வரையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். 1/3 அளவுக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு. இது கூட வந்து நான் 3 டேபிள்ஸ்பூன் ஆஃப் சுகர் யூஸ் பண்ணுறேன். சுகர் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிளிசரின் யூஸ் பண்ணுவாங்க, வெஜிடபிள் கிளிசரின். அதுக்கு சப்ஸ்டியூட்டாக தான் வந்து நான் வந்து இந்த சுகர் யூஸ் பண்ணுறேன். வெஜிடபிள் கிளிசரின் ரொம்பவே காஸ்ட்லியும் கூட, அதை வாங்க முடியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி சுகர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் போடுறதுனால எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் வருமோ அதே அளவுக்கு தான் கிளிசரின் போடுறதுனாலையும் வரும். சுகர் போட்டதுனால நமக்கு வந்து இன்னும் நல்லா திக்காகவே நமக்கு வந்து லிப் க்ளாஸ் கன்சிஸ்டன்சியில் கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு எனக்கு திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம போட்டிருந்த ஜூஸ் எப்படி இருந்தது, இப்போ எனக்கு ஃபைனல் ரிசல்ட் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். ஸோ நிறையா பேர் இதில் வந்து வேஸ்லின் பெட்ரோலியம் ஜெல்லி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் அதுவும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், அதுவுமே ஹார்ம்ஃபுல்லும் கூட. அதுக்கு பதிலாக நீங்கள் பீஸ் வேக்ஸு இல்லைனா வந்து ஷியா பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரெண்டுமே ரொம்ப காஸ்ட்லி. அதனால நான் வீட்டில் இருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோகோனட் ஆயில் தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஷியா பட்டர் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே வந்துட்டு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் பட்டர் வச்சுருந்தா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட நார்மல் பட்டரும் எதுவுமே இல்லை, நான் கீ தான் யூஸ் பண்ணுறேன். கீயுமே வந்து நல்ல மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிடும் உங்கள் லிப்ஸை. இது எல்லாம் வந்து இந்த நெய் அப்புறம் இந்த கோகோனட் ஆயில் இந்த ஜூஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு 5 மினிட்ஸ். அந்த நெய் வந்து இந்த இதுக்குள்ளே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து நல்லா மிக்ஸ் ஆனதும் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் வந்திருக்கு. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அதோடைய கலர் வந்திருக்குன்னு. ஒரு லிப் கிளாஸ் மாதிரியே எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி. இது கூட வந்துட்டு நான் 1 விட்டமின் E ஆயில் கேப்சூல் வந்து போட போகிறேன். உங்ககிட்ட இல்லை அப்படி வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை வந்து நான் இப்போ அப்படியே வந்து ஒரு சின்ன டின் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து நம்ம அப்படியே ஒரு 1/2 hour வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் வந்து நான் 1/2 hour கழிச்சு எடுத்தது. எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. எக்ஸாக்டா லிப் பாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நமக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நீங்க வந்து கடையில போய் வாங்குறதுக்கு பதிலாக இங்க வீட்லயே நீங்க தயாரிச்சுக்கலாம். பாருங்க இதோட அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, அப்படியே லிப் கிளாஸ் கடையில வாங்குற மாதிரியே இருக்கு. எவ்வளவு ஷைனியரா இருக்கு பாருங்க.
எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 ரூபீஸ் தான் செலவாச்சு. ஒன் லிப் பாம், ஒரு லிப் பாம் பண்றதுக்கு, அது ஒரு பீட்ரூட் வச்சு. இதை வந்து நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணி 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் பீட்ரூட் வச்சு வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் வச்சு செய்கிறதுக்கு எனக்கு இது வெறும் 10 ரூபாய் செலவு மட்டும்தான் ஆச்சு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.